ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். உங்களை சுற்றிலும் நிறைய எதிர்ப்புகள் இருந்து கொண்டு இருக்கிறதோ, உங்களுடைய உயர்வை விரும்பாத அநேகர் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில், ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்குள்ளாகவே இருக்கலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தாங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தாங்க, சொந்தமே அவனை எதிர்த்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கத்தரை நம்பின அவனுடைய வாழ்க்கையை கத்தர், அவனுடைய கொம்புகளை கத்தர் உயர்த்தினார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் உங்களை உண்மையாக நம்புகிறேன், உங்களை உண்மையாக பின்பற்றுறேன், ஆனால் என்னை நிந்திக்கிற கூட்டம் தான் ஆண்டவரை பெருகிட்டே இருக்குது, என்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுமா, ஒரு பெரிய கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு சத்தியத்தை இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். 75வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஒருவேளை துன்மார்க்கனுடைய தலை கொம்பு என்பது அவருடைய கனத்தை குறிக்கிறது, தலையை குறிக்கிறது. ஒருவேளை உங்களை எதிர்க்கிறனுடைய கூட்டம் ஒருவேளை பெருகிறது போல இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், கத்தர் வெளிச்சத்தை அழகாக வெளிச்சத்தில் கொண்டு வருவான். ஆமாம், காட் நெவர் லீவ்ஸ் த ரைச்சியஸ் பர்சன். நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானுடைய கொம்புகளை கத்தர் உயர்த்தி பனைமரத்தை போல் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த காலவெளியில் அறிக்கை செய்யுங்க, நிச்சயமாக உங்களுடைய தலைகள் உயர்த்தப்படும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அப்படியே உங்களை ஆஸ்வதிக்கிறேன். கத்தத்தாமே உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.